இதில் முதலாவதாக சண்டிகர் மேயர் தேர்தலில் நடந்த நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்பது அரசியலமைப்பு சார்ந்தும் அதே போன்று நீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் இதில் பயன்படுத்தப்பட்டிருப்பது சார்ந்தும் பல்வேறு அதிர்வலைகளை இந்த நாடு முழுக்க எழுப்பியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்தபோது அதில் செலுத்தப்பட்ட வாக்குகள் 8 வாக்குச்சீட்டுகளில் தேர்தல் அதிகாரியான அருண் மாசி ஒரு குறியீடுகளை இடக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி வெளியானது. இதற்கு எதிராக அந்த தேர்தலில் தோல்வியடைந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய மேயர் வேட்பாளர் வழக்கு தொடர்ந்தார். ஏற்கனவே உயர்நீதிமன்றங்களை நாடிய அவர் பின்னர் அவர் உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தார். அப்போது அந்த சிசிடிவி காட்சிகள் குறித்து பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த தேர்தல் அதிகாரி அருண் மாசி நேரில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அவர் நேரில் ஆஜராகியிருந்த போது என்ன செய்தீர்கள் கேமராவை பார்த்து என்று நீதிபதிகளுடைய கேள்விக்கு மற்ற வாக்குச்சீட்டுகளோடு கலந்துவிடக் கூடாது என்பதற்காக அதில் குறியீடிட்டேன் என்ற பதிலை அவர் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்றைக்கு அந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இதில் வெளிப்படையாகவே இதில் ஒரு ஜனநாயக மீறல் அத்துமீறல் என்பது நடந்திருக்கிறது, ஜனநாயகம் கேலி கூத்தாகப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக ஏற்கனவே இதில் குதிரை பேரமும் நடந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த தேர்தல் நடந்து முடிந்த பிறகு மேயர் பதவி ஏற்ற பாஜக வேட்பாளர் மனோஜ் சோன்கர் அந்த பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். 3 ஆம் ஆத்மி வேட்பாளர்கள் அதாவது கவுன்சிலர்கள் பாஜக பக்கம் சென்றிருக்கிறார்கள். எனவே இதில் குதிரை பேரம் நிகழ்ந்திருப்பது முழுமையாக தெரிகிறது. அதனால் பாஜக தரப்பு முன்வைத்த கோரிக்கையான புதிய தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நிராகரித்துவிட்டு ஏற்கனவே நடந்த அந்த தேர்தலுடைய வாக்குகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையிலேயே எண்ணப்பட்டு அந்த வீடியோ அந்த சிசிடிவி காட்சி என்பது உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய அந்த அவையிலேயே ஒளிபரப்பப்பட்டு அதனை நீதிபதிகள் அதனை நேரடியாக பார்த்தார்கள். இது போன்ற பல்வேறு புதிதான ஒரு விஷயங்கள் வரலாற்றில் இதற்கு முன்பு நிகழாத பல்வேறு விஷயங்கள் இந்த வழக்கில் நடந்திருக்கிறது. அதே போன்று தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்தின் அடிப்படையில் 142 பயன்படுத்தி இந்த வழக்கில் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அதாவது வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்து ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் வெற்றி பெற்றதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளே அறிவித்திருக்கிறார்கள். இந்த 142 என்ற அந்த அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வழக்குகளில் மட்டும்தான் உச்சநீதிமன்றம் இதனை பயன்படுத்தி இருக்கிறது. 142 பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய வகையில் 2 பார்ட்டிஸ் அதாவது வாதம் அதே போல பிரதிவாதிகள் இந்த இருவருக்கும் இடையிலான ஒரு முழுமையான நீதியை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஏற்கனவே அமைக்கப்பட்ட அந்த சட்டங்கள் மூலமாக அது கிடைக்கப்பெறாது என்ற ஒரு சூழல் உருவாகக்கூடிய சமயத்தில் இந்த 142 என்ற அந்த சட்டப்பிரிவை நீதிமன்றம் பயன்படுத்தலாம் என்பதுதான் அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்கான உச்சபட்ச அதிகாரமாக பார்க்கப்படுகிறது. அதனை இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பின் அடிப்படையிலான பல்வேறு கருத்துக்கள் தலைவர்களுடைய கருத்துக்கள் என்பது முக்கியத்துவமாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு என்பது ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் தரப்பில் இதில் வாதிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று பார்க்கும்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் ஆம் ஆத்மி வேட்பாளர் மேயர் என்று அறிவிக்கப்பட்டாலும் தற்போது இருக்கக்கூடிய சூழல் அந்த 3 பேர் பாஜக பக்கம் சென்று விட்டார்கள் என்று இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த 35 உறுப்பினர்களை கொண்ட அந்த அவையில் தற்போது பாஜகவினுடைய பலம் என்பது 19 இருக்கிறது. அதே போன்று ஆம் ஆத்மியினுடைய பலம் அதாவது இந்தியா கூட்டணியினுடைய பலம் என்பது 17 இருக்கிறது. எனவே தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவை நிரூபிக்க வேண்டும் என்று பாஜக உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய பட்சத்தில் அந்த மேயர் பதவி என்பது நீடிக்குமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக என்ன நிகழப்போகிறது என்பதும் இந்த வழக்கு சார்ந்த ஒரு நீட்சியாக நாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது.